ஆனந்தம் அளித்திடும் ஓய்வுனால் ஆண்டவர் தொழுதிட தந்தனால் அனைத்திற்கும் மாதியாம் இறைவன் அறிவிக்கும் தேவன் இறை இயேசுவில் நல்லவர்களே, அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் போட ஒருவர் வருகிறார். ஆனால் பெட்ரோல் போடும் பணியாளர் அதிக நேரம் எடுக்கிறார். வந்தவர் அவசரப்படுகிறார். அப்படி என்ன அவசரம் என்று பணியாளர் கேட்கிறார். 10 மணி திருப்பலிக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். பூசைக்கு கொஞ்சம் பிந்தி போனால் குடிமொழிக்கு போகாது என்று பணியாளர் சொல்லுகிறார். சாமியாரே பிந்தி போனா ஆலயத்தில் ரகலைதான் நடக்கும் என்று சொல்லுகிறேன். உடனே இந்த பணியாளர், நீங்கள் சாமியாரா, சீக்கிரம் போய் பூசையை தொடங்குங்க, என் மனைவியும் கோவிலுக்கு போயிருக்கா, சீக்கிரம் வந்து துணி துவச்சி போட சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மனதில் எழக்கூடிய வேலைகள் சிந்தனைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. பொதுக்காலம் 15வது வாரம் வெள்ளிக்கிழமை வாசிக்கப்படக்கூடிய மத்தேயு நற்செய்தி பிரிவு 12:8 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கியதை குறித்து பரிசேயர்கள் இயேசுவிடம் விவாதம் செய்கிறார்கள். யூத மரபில் ஓய்வு நாள் முக்கியத்துவம் பெற்றது. அதாவது வாரத்தின் இறுதி நாளான 7வது நாளில் யூத மக்கள் அனைத்து உடல் உழைப்பையும் தவிர்த்து அந்த நாளை இறை புகழ்ச்சியில் கழிக்க ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது யூத சட்டமாக இருந்தது. இதை லேவிய நூலிலே 25வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இறைவனே 6 நாட்களில் படைப்பு பணிகளை முடித்து 7வது நாளில் ஓய்வு எடுத்து தமது பணிகளில் நிறைவு கண்டது ஒரு முன் உதாரணமாகவும் காட்டப்படுகிறது. இதை நாம் தொடக்க நூலிலே 2வது அதிகாரம் 3வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். யூதர்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதில், குறிப்பாக உடல் சார்ந்த பணிகளிலிருந்து ஓய்வு கொள்வதில் மிக கவனமாக இருந்தார்கள். தவிர்க்க வேண்டியவை என 39 பணிகளை பட்டியல் போட்டிருந்தார்கள். அவற்றுள் அன்றாட வாழ்விற்கு மிகவும் தேவைப்பட்ட பணிகளும் அடங்கியிருந்தன. இத்தகைய பின்னணியில்தான் இயேசு ஓய்வு நாளில் சீடர்கள் செய்யக்கூடாததை செய்வதாக சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்தில் விவாதம் செய்கிறார்கள் இந்த பரிசேயர்கள். ஓய்வு நாளில் பசியாக இருந்த இயேசுவின் சீடர்கள் வயல்வெளியே சென்றபோது கதிர்களை கொய்து தின்று பசி போக்கிக் கொண்டனர். கதிர்களை கொய்தல் ஓய்வு நாள் சட்டத்தை மீறும் செயலாக கருதப்பட்டதால் தான் பரிசேயர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இணைச்சிட்ட நூலிலே 23:24 பார்க்கிறோம். உனக்கு அடுத்திருப்பவரின் திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம், ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தல் ஆகாது. அடுத்திருப்பவருடைய விளைநிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம், ஆனால் கதிர் அருவாளை கதிர்களில் வைக்காதே. இது போன்று சட்டம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆகவேதான் பசி தீர்க்கும் பணிகள் ஓய்வு நாள் சட்டத்திற்கு முரணாக இருக்க முடியாது என்பது ஆண்டவர் இயேசுவின் ஒரு வாதம். ஏனெனில் மானிடருக்கு வாழ்வு அளித்தவர் கடவுள். அவர்கள் வாழ வேண்டும் என்ற கடவுளின் கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பசி போக்கும் நோக்கத்திற்காக மரபுகள் மீறப்பட்டன என்பதை இயேசு பரிசேயர்களுக்கு நினைவூட்டுகிறார். மேலும் ஓய்வு நாள் மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்ற புரட்சிகரமான இறை வார்த்தைகள் வழியாக சட்டத்தை விட மனிதநேயமே சிறந்தது என்ற புதிய கொள்கையையும் ஆண்டவர் இயேசு முன் வைக்கிறார். ஓய்வு நாளில் தாவீது அர்ப்பண அப்பங்களை உண்டதையும் குருக்கள் கோவிலில் பணியாற்றியதையும் இதெல்லாம் ஓய்வு நாளில் இவர்கள் செய்தது எதுவுமே குற்றம் இல்லையா என்பதையெல்லாம் இவர்களுக்கு மேற்கோள் காட்டி அவர்களை புரிய வைக்கிறார். ஒரு நிமிடம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவரே, விடுதலை பயன் நூலிலே 31:13 நாம் பார்க்கிறோம். எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றும் உள்ள அடையாளமாக இருப்பது இந்த ஓய்வு நாள் என்று சொல்லியிருக்கிறாரு. எங்களது அனுதின வாழ்விலும் நீர் தந்திருக்கூடிய இந்த ஓய்வு எங்களது உடல் உழைப்பில் இருந்து மட்டும் ஓய்வு பெறுவதோடு நில்லாமல்
அந்த நாள் முழுவதும் உம்மை அதிகமாய் நினைத்து தியானிக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். ஆமேன்.